இப்போ எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்கள் இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ணுற மாதிரியான ஒரு வாக்காக தான் இருக்குது. எகிர்னா போட்டு தள்ளிடுவோம். ஜூனியரை தூக்கிய சீனியர்ஸ், மீண்டும் வளர்கிறதா ராகிங் கலாச்சாரம்? கோவையில் சிக்கிய சீனியர்ஸ், கோவை மாவட்டம் சூலூர் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த கல்லூரியில் கோவை, ஈரோடு, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஏராளமான மாணவர்கள் படித்து வருகின்றனர். இதில் சேலத்தைச் சேர்ந்த அகிலேஷ் என்ற மாணவர் BE மெக்கன்ட்ரானிக்ஸ் 2ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவருக்கு தற்போது 18 வயதாகிறது. சிறுவயது முதலே படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வரும் அகிலேஷ் கல்லூரியில் உள்ள விடுதியில் தங்கி படித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதியன்று தன்னுடன் படிக்கும் சக மாணவர்களுடன் அகிலேஷ் விடுதியில் இருந்துள்ளார். அப்போது வகுப்பறையில் நடந்த சம்பவங்களை பற்றி பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தபோது அவர்களின் அறைக்குள் அதே கல்லூரியில் அதே பாடப்பிரிவில் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களான குரல் இனியன், அரவிந்த் மற்றும் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் முத்துக்குமார், கோகுல் ஆகிய 4 பேரும் வந்துள்ளனர். அப்போது சீனியர் மாணவர்கள் வந்ததும் ஜூனியர்கள் எழுந்து நின்று பேசியதாக சொல்லப்படுகிறது. அவர்களிடம் தொடர்ந்து பேசிய சீனியர் மாணவர்கள் கல்லூரிக்கு வரும்போது கைகளில் காப்பு மற்றும் கயிறு போன்றவற்றை கட்டக்கூடாது எனவும், முழுக்கை சட்டை அணிந்து டக்கின் செய்திருக்க வேண்டும் எனவும், சீனியர் முன் கால் மேல் கால் போட்டு அமரக்கூடாது என கூறிய அவர்கள் சீனியர்கள் வந்தால் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். அப்போது அந்த அறையில் இருந்த ஜூனியர் மாணவர்கள் சிலர் தங்களின் கைகளில் கயிறு கட்டியிருந்ததாக சொல்லப்படுகிறது. இவ்வாறு பேசியவர்கள் போகும்போது அகிலேஷை அழைத்து எச்சரித்து சென்றதாக சொல்லப்படுகிறது. அதன் பிறகு வெளியே சென்றவர்கள் மறுபடியும் அதே அறைக்கு சென்று அகிலேஷ் மற்றும் அவருடன் படிக்கும் 12 மாணவர்களை 4ஆம் ஆண்டு படிக்கும் வெங்கடேஷின் அறைக்கு வரும்படி அழைப்பு விடுத்துள்ளனர். வெங்கடேஷ் கல்லூரிக்கு வெளியில் சூலூர் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் அறையெடுத்து தங்கியுள்ளார். இதனையடுத்து அங்கு சென்ற 12 மாணவர்களிடமும் கல்லூரியில் எப்படி இருக்க வேண்டும், சீனியர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளனர். அதன் பின்னர் அகிலேஷ் தவிர மற்ற 12 மாணவர்களையும் எச்சரித்து கல்லூரிக்கு அனுப்பியுள்ளனர். இதில் அகிலேஷை மட்டும் முத்துக்குமார், கோகுல் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் தனபால் அறைக்கு அழைத்து சென்றுள்ளனர். தனபால் சூலூரில் இயங்கி வரும் ஆவின் டீ கடையில் வேலை பார்க்கிறார். இவர் முத்துக்குமாரின் நண்பர் ஆவார். அங்கு அழைத்து சென்றதும் மூவரும் சேர்ந்து அகிலேஷை கெட்ட வார்த்தைகளால் திட்டி கைகளால் தாக்கியதாகவும், அப்போது அகிலேஷுக்கு இடது நெற்றியில் சிறிய காயம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் அகிலேஷின் வாட்ச் மற்றும் செல்போனை பிடுங்கி தரையில் அடித்து உடைத்ததாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கல்லூரியில் படிக்கும் சீனியர் மாணவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் எனவும், இல்லையென்றால் கொலை செய்து விடுவோம் என்றும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அகிலேஷ் சூலூர் காவல் நிலையத்தில் நேரில் சென்று இதுகுறித்து புகார் கொடுத்துள்ளார். அந்த புகாரில் முத்துக்குமார், கோகுல், தனபால் ஆகியோர் தன்னை கொன்று விடுவதாக கூறி கொலை மிரட்டல் விடுகின்றனர் எனவும் கூறியிருக்கிறார். புகாரின் பேரில் சூலூர் காவல்துறையினர் 294B 323 506(1) மற்றும் தமிழ்நாடு ராகிங் தடுப்பு சட்டம் ஆகிய பிரிவுகளின் கீழ் சீனியர் மாணவர்கள் 3 பேரின் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சீனியர் மாணவர்கள் 3 பேரும் திடீரென தலைமறைவாகி உள்ளனர். இதனையடுத்து தலைமறைவாக உள்ள 3 பேரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை PSG கல்லூரியில் ராகிங் செய்யப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் மேலும் ஒரு கல்லூரி மாணவன் மீது ராகிங் செய்து புகார் கொடுக்கப்பட்டுள்ள சம்பவம் கோவை மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.